ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து இன்னொரு அழகான மென்ஸ் பர்ஸ் தான் தைச்சிருக்கிறேன். பாருங்கள், முழுக்க முழுக்க காட்டன் கிளாத்தை வச்சு தைச்சிருக்கிறேன். இந்த ரெண்டு பக்கமும் வந்து அமௌண்ட் வைக்கிற மாதிரி வச்சுருக்கலாம், தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து காயின் வச்சு போட்டுக்கலாம் ஜிப்பு பகுதியில். அதுக்கு கீழே வந்து சீக்ரெட்டு பிளேஸ் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத மறைச்சி வச்சுக்கலாம். அதேமாதிரி இது நாலு ரேக் இருக்குது, அதில் வந்து நம்ம ஏடிஎம் கார்டு, பேங்க் கார்டெல்லாம் வச்சுக்கலாம், ஆதார் கார்டு எல்லாம். அதேமாரி நாலு பக்கமும் பைப்பிங் பண்ணி கொடுத்தங்காட்டி சூப்பராக அழகாக இருக்குது. இது வெல்க்ரோ போட்டு ஒட்டிக்கலாம், ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது. இது குயிக்காக வீட்லேயே தைச்சிடலாம். எப்படி தைக்கலான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீளம் வந்து 8.8 இன்ச்சும் அகலம் வந்து 4.5 இன்ச்சும் எடுத்துக்கலாம். அது ரெண்டு மெயின் கிளாத்தும் ஒரு கேன்வாஸும் எடுக்கிறோம். அந்த கேன்வாஸ் வந்து அந்த ஒரு மெயின் கிளாத்தில் வந்து ஸ்டிப்னஸ்க்காக அயன் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத்தை வச்சு நம்ம வச்சு தைச்சிக்கணும். அதுக்காக தான் இந்த பீஸு. அடுத்து வந்து இன்னொரு வந்து அமௌண்ட் இன்னொரு ரேக் வைக்கிறதுக்காக 4 இன்ச்சு ஒரு ஹைட்டுக்கும் 8.8 இன்ச்சு நீளத்துலேயும் இன்னொரு கிளாத் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதேமாரி 8.8 இன்ச்சு ஒரு நீளத்துலேயும் 4 இன்ச்சு ஒரு ஹைட்லேயும் இன்னொரு கேன்வாஸோடு அயன் பண்ணி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். அது வந்து இந்த ஏடிஎம் கார்டு வச்சு அயன் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்காக. இந்த ஏடிஎம் கார்டு வைக்கிற பகுதி வந்து 22 இன்ச்சு நீளமும் 4.5 இன்ச்சு அகலமும் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து நம்ம மடித்து தைக்கும் போது எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இன்னொரு கிளாத் வந்து ஜிப்பு வச்சு காயின் வச்சு தைக்கணும். அது தைச்சதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்து லைனிங் கிளாத்து, இது வந்து க்ளோஸ் பண்ணுற பீஸு, அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 22 இன்ச்சில் வந்து லைன் போட்டுக்கணும். 1.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சுன்னு போட்டுட்டு லைன் போட்டதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு அந்த கோடை மட்டும் அப்படி மடக்கி மடக்கி வரணும். உங்களுக்கு புரியலைன்னா இது ஸ்லோவாக வச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இந்த 2.5 இன்ச்சு மடக்கி மடக்கி வச்சோம்னா 4 லேயராக வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அதை வச்சு நம்ம தையல் போட்டலாம், ரெண்டு பக்கம் தையல் போட்டலாம். இது மடக்கும்போது வந்து 8.8 இன்ச்சு டோட்டல் வரணும், 4.5 இன்ச்சுக்கு இது ஹைட்டு வந்துடணும். இது வந்து ஜிப்பு வச்சு நம்ம காயின் வச்சு தைச்சிட்டோம்னா அந்த பகுதி ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ ஒரு கிளாத்தில் வந்து ஜிப்பு வந்து நல்ல பக்கத்தை உள்ளே போகிற மாதிரி வச்சு மடக்கி வச்சு நம்ம தைச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு படிமான தையல் போட்டுடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து அதுக்குள்ளே ரன்னர் வந்து நம்ம போட்டுடலாம். ரன்னர் போட்டதுக்கப்புறம் இன்னொரு பீஸு வந்து ஜாயின் பண்ணிடலாம். நல்ல பக்கம் ரெண்டு உள்ளே போகிற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுடணும். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் அது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கிளாத் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். அது வந்து பாக்கெட் மாதிரி க்ளோஸ் ஆயிரும். அந்த பாருங்கள், இது இந்த கிளாத்தை எடுத்து அதை கீழே வச்சு அது ஜிப்புக்கு மேல் பகுதியில் வச்சு தைச்சிட்டோம்னா திருப்பி மடக்கணும்னா அந்த பிசுறெல்லாம் உங்களுக்கு போயிடும். பிசுறு போனதுக்கப்புறம் அது ஒரு படிமான தையல் போட்டோம்னா ஜிப் பகுதி, காயின் பகுதி ரெடி ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தைச்சிடலாம். பேக்கெட்டுமே இது அழகாக தைச்சிடலாம். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் வந்து 1 இன்ச்சு கேப் வரணும். கேப் வர அளவுக்கு வச்சுட்டு மீதி வந்து காயின் பகுதி அந்த பக்கமும் இந்த பக்கம் வந்து ஏடிஎம் கார்டு வைக்கிற பகுதியும் நம்ம வச்சு தைச்சிடணும். அப்போ தான் வந்து மறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் நடுவில் வந்து ஒரு கோடு வரும், அந்த கோடு மேலே இந்த 8.85 இன்ச்சில் 4.4 இன்ச்சு நம்ம ரெண்டாக பிரித்தோம்னா நடுவில் வந்து 1 இன்ச்சு நம்ம பிரிச்சிட்டோம்னா நம்ம மடக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், காயின் பகுதி தைச்சாச்சு, உள்ளுக்குள்ளே வந்து சீக்ரெட் பகுதியும் ரெடி ஆயிடுச்சு. இது மடக்கி அடிச்சிட்டோம்னா டோட்டல் வந்து இது 8.8 இன்ச்சுக்கு நமக்கு வந்துடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது பட்டன் பீஸ் வச்சு நம்ம தைக்கிறோம். அது வந்து நான் வெல்க்ரோ யூஸ் பண்ணுறேன். நீளம் வந்து 4.5 இன்ச்சு, அகலம் வந்து 2.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிட்டு மூலம் ஒரு பக்கத்தில் நல்ல பீஸில் வந்து வெல்க்ரோ ஒரு பக்கத்தில் வச்சு தைச்சிடணும். அப்புறம் அந்த நல்ல பக்கம் உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு நம்ம வந்து சென்டர் பண்ணி வளைவாக வரைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு வளைவாக வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம தையல் போடணும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நடு சென்டரில் வந்து வளைவாக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அது அப்புறமே தைச்சிக்கலாம். இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இந்த 8 லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சோம் இல்லையா, 8.8 இன்ச்சு 4 இன்ச்சு ஹைட்டில், அந்த கிளாத்தை எடுத்து அதை வந்து இந்த காயின் ஏடிஎம் கார்டு பகுதியும் இந்த காயின் வச்ச பீஸையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு பார்ட் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு நம்ம தைக்கணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டு தையல் நம்ம போட்டாச்சு. பிசுறெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும், அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இன்ச்சு கிளாத் எடுத்து பைப்பிங் கொடுத்து தைக்கணும். இந்த மேல் பக்கம் மட்டும் பைப்பிங் கொடுத்து தைச்சிடணும். அது வந்து நீளத்துக்கு தகுந்த மாரி அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அகலம் வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதில் ஒரு பக்கம் அடித்ததுக்கப்புறம் பின்பக்கமாக மடக்கி ரெண்டு பக்கம் அடி மடக்கி அடித்து பைப்பிங் கொடுத்து தைச்சிடலாம். இது ரெடி ஆயிரும். இது தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த பார்ட் வந்து ரெடி ஆயிரும்.
அடுத்தது வந்து நம்ம மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த பட்டன் வச்சு வெல்குரை வச்சு தைக்கிறத நம்ம ரெடி பண்ணணும். நீளம் வந்து 4.5 இன்ச்சும் அகலம் வந்து 2.5 இன்ச்சும் எடுத்து மேல் பக்கம் வந்து கொஞ்சம் வளைவாக வச்சு நம்ம தைச்சதுக்கப்புறம் திருப்பிடணும். திருப்பினதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுடலாம். அந்த பீஸை வந்து நம்ம மெயின் பீஸில் வந்து தைக்கணும். இப்போ பாருங்கள் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு. இதை வந்து மேல் பக்கம் எடுத்துக்கணும், மெயின் கிளாத்தை ரெண்டாக மடக்கிக்கணும் சேஃபு. இது வந்து 1 இன்ச்சு கீழே தையலுக்கு விட்டு 1 இன்ச்சுக்கு கீழே வந்து ஒரு அது சென்டராக வச்சு நம்ம அந்த பாயிண்ட்டு அந்த பட்டன் பீஸ் வந்து தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக்குதான்னு பார்த்துட்டு அதை வந்து மேல் பக்கமாக மடக்கி அடிச்சிட்டோம்னா அந்த பிசுறு வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் க்ளோசிங் பகுதிக்கு இன்னொரு வெல்குரை வைக்கணும். அந்த க்ளோசிங்க்கு இது மடக்கி வச்சு பார்த்துட்டு அளவு எடுத்துட்டு அந்த இன்னொரு வெல்குரோவை வச்சு நம்ம வரைஞ்சிட்டு அது பிசுறு இல்லாமல் கரெக்டாக சேஃபாக கட் பண்ணிவிட்டு அது ரெண்டு நாலு பக்கமும் வந்து தையல் போட்டுடலாம், டபுள் தையல் போட்டுடலாம். அப்போ வந்து அது வெல்குரை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போட்டாச்சுங்க, மெயின் கிளாத்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த கேன்வாஸை மறைக்கிறதுக்கு ஒரு கிளாத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், அதை வச்சிடலாம். அப்புறம் இது வந்து நம்ம ஏற்கனவே ஓரடிச்சு வச்சுருக்கிறோம், 4 இன்ச்சு ஹைட்டில், 8.8 இன்ச்சில் ஒரு ஹைட்டில் அந்த கிளாத்து வந்து அமௌண்ட் வைக்கிற பகுதி. அதையும் வச்சுட்டு இந்த ஏடிஎம் கார்டு பகுதியை வந்து நம்ம லைனிங் பைப்பிங் கொடுத்த பிசியை வச்சு நம்ம இதை கரெக்டாக செட் பண்ணி நாலு பக்கமும் நம்ம தையல் போட்டுடணும். இது வந்து மேலே இருக்கிற மெயின் கிளாத்தை வந்து கரெக்டாக அளவு வச்சுக்கிட்டு கீழே வந்து நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் முன்ன பின்ன வந்து நீட்டிட்டு வரும், அதெல்லாம் கட் பண்ணிடலாம். டபுள் தையல் போட்டுடலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பர்ஸ் வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ எப்படி தையலாம் எங்கேயாச்சும் எல்லாம் விட்டுருக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வெல்குரோ வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு, அளவு கரெக்டாக வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் சேஃப் வந்து அழகாக வளைவாக வர்றதுக்காக நாலு பக்கம் ஒரு வளைவாக வரைஞ்சி அது ஒரு தையல் போட்டோம்னா நம்மளுடைய பர்ஸ் வந்து சேஃப் வந்து கரெக்டாக வந்துடும். அதையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச்சு அகலத்தில் நீளமாக ஒரு பைப்பிங் கொடுக்கறதுக்காக நாலு பக்கமும் பைப்பிங் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாத் ரெடி பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு டிசைன் கிளாத்து வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன், ப்ளைனாக இருக்கிற டிசைன் கிளாத்து. அதனால் அதை மட்டும் நம்ம தைச்சதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் வச்ச மாரி கிளாத்தை மூணு பக்கம் வந்து அந்த கிளாத்து வந்து நம்ம ஸ்டார் ஜாயின் பண்ணுறதுக்காக. இது ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற கிளாத்தை வச்சு தான் நான் தைக்கிறேன். இது இருக்கிற ஃபேண்ட்டு பிட்டில் வந்து நம்ம காட்டன் கிளாத்தில் வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிப்பாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், ஃபேண்ட்டு பேக்கெட்டில் வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நான் அந்தமாரி வச்சு தைச்சிருக்கிறேன். இப்போ இது பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கார்னர்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி பைப்பிங்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதை அடித்து முடிச்சிட்டோம்னா நம்ம பர்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிற ஃபேண்ட்டு பிட்டில் வந்து இருக்கிற கிளாத்தில் வச்சு நான் தைச்சிருக்கிறேன். சூப்பராக அழகாக இருக்குது. நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு 200-300 ரூபா வரும். நம்ம வீட்லேயே அழகாக தைச்சிட்டோம். நம்ம ஜென்ஸுக்கு வந்து தைச்சி கொடுத்தோம்னா அவங்க லைக் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. சூப்பராக கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஏடிஎம் கார்டு நிறையா வச்சுக்கலாம், சீக்ரெட் பிளேஸும் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை தைச்சி பாருங்கள். இதை வந்து குயிக்காக ஒரு நாளில் வச்சு நம்ம அளவு வச்சு நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா குயிக்காக ஈஸியாக தைச்சிடலாம். அமௌண்ட் வைக்கிற பகுதி ரெண்டு இருக்குது, காயின் பகுதி இருக்குது. இதேமாரி நான் இன்னொரு பர்சன் தைச்சிருக்கிறேன். அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்து தைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வந்து அப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். இதுதான் வந்து இன்னொரு பர்ஸு, இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.